ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான இஞ்சி ஏலக்காய் டீ தாங்க. டீ யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். நம்மளுக்கு எப்போல்லாம் தலைவலிக்குதோ, எப்போல்லாம் டயர்டாக இருக்கோ, ஒரு கப்பு டீ குடித்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கு கிடைக்குதுங்க. சரி வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அந்த தண்ணி நீங்கள் வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா 2 துண்டு இஞ்சியை நல்லா தட்டி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுருங்க. ஏலக்காய் பொடி உங்ககிட்ட இல்லைன்னா 3 ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுருங்க. அப்புறம் 1 கிராம்பு, கிராம்பு வந்து ஆப்ஷனல். இதெல்லாம் போட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இதை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அந்த கலர் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அந்த தண்ணியோட கலர் அப்படியே மாறும். மாறுறதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் டீ பவுடர் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட என்ன டீ பவுடர் இருக்கோ அதை போடுங்க. நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்ததுனால 2 டேபிள்ஸ்பூன் டீ பவுடர் போதும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் டீ அப்படின்னா இன்னும் 1/2 டீஸ்பூன் டீ பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது இந்த டீ பவுடர், இந்த ஏலக்காய், இஞ்சி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு டிகாஷன் லெவலுக்கு வரணுங்க. 2 டம்ளர் தண்ணின்றது 1/2 டம்ளரோ இல்லை 3/4 டம்ளர் தண்ணி வர்ற அளவுக்கு அந்த சுண்டணுங்க அந்த டிகாஷன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வைட் சுகரோ இல்லை பனை வெல்லமோ சேர்த்துக்கோங்க. பட் வைட் சுகர் நீங்கள் அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்தி இல்லாதனால நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்து சுண்டுறதுக்கு அப்புறமா 2 டம்ளர் பால் சேர்த்துக்கணுங்க. நான் ஆவின் பால், 1/2 லிட்டர் ஆவின் பாலை 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் சேர்த்துருக்கேங்க 2 டம்ளரு. டீ வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு டீ வருங்க. இது இதுக்கப்புறமா நீங்கள் நல்லா பால் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா வந்துட்டு பாயில் ஆகணும். அந்த டீயோட கலர் வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சுட சுட வந்து டீ வந்து சர்வ் பண்ணலாங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டீ ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு டீ பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேரோ பண்ணி விடுங்க.